உறவுகளுக்கு வணக்கம். கார்த்திகேயனுடன் கொல்லிமலை பயணம் பாகம் ரெண்டில் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியிலிருந்து நம்ம குளிச்சுட்டு வெளியே வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டு நேர மகிழ்ந்துட்டு போய் நம்மளுடைய கட்டப்பையை மட்டும் உள்ள வச்சுட்டு அப்படியே மெல்ல இந்த ரத வீதியில வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுல அறப்பளீஸ்வரர் கோவில், இந்த கோயிலுடைய காம்பவுண்ட் வால்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய சித்திரங்களுடைய சிலைகள் இருக்கும். கொல்லிமலைக்கு நான் இன்ப சுற்றுலாக்கு வரலப்பா, ஆன்மீக சுற்றுலாக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொல்லிமலையில ஒரு 4 கண்டிப்பா நம்ம போகக்கூடிய கோவில்கள் இருக்கு. அதுல ஒன்று தான் அறப்பளீஸ்வரர் கோயில். இது ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு அப்படியே எதிரே சிவசிவா அப்படிங்கிற பேர்ல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கும். நான் உள்ள போயிட்டு அப்படியே வழிபட்டுட்டு அதுக்கு பக்கத்துல சிற்றருவி, இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்கிற கடைகள்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு போற மாதிரி ரொம்ப தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னாங்க. அப்படியே உள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ள பாத்தீங்கன்னா இங்க மொட்டை போடுறதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு இடம் இருக்கு. அது போக பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அப்படியே நேரம் நான் போக ஆரம்பிச்சேன். ரெண்டு பக்கமும் தண்ணி ஓடிட்டு இருந்தது. அந்த தண்ணியை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தேன். பார்த்துட்டு மறுபடியும் அந்த சிற்றருவியை நோக்கி நவயமா போயிட்டு இருந்தேன். அங்க சில பேர் வந்து நீராடிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே வந்து நம்ம ஆகாயகங்கை அருவி அளவுக்கு இது அந்த அளவுக்கு சுத்தமாக இல்லை. இதை எப்படி உள்ள போய் அந்த அருவிக்குள்ள போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படி வழியே இறங்கணும். இந்த படிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அசுத்தமா இருக்கு. அங்க கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. உறவுகளே, உங்களுடைய கொல்லிமலை பயணத்துக்கு அரியூர் நாடு அப்படிங்கிற இந்த பகுதியை கண்டிப்பா குறிச்சு வைக்க மறந்துடாதீங்க. இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னாலே ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, சிற்றருவி, அறப்பளீஸ்வரர், சிவன் கோவில், இந்த மூணையுமே பார்த்துடலாம். இந்த மூணுமே ஒரே தெருவுல தான் இருக்கு. இதுல யாருக்கெல்லாம் ட்ரெக்கிங் போகணும், டிஃபரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க ஆகாயகங்கை அருவிய ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல என்னால அவ்வளவு தூரம் நடந்துனா போக முடியாது, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அப்படி இல்லைன்னா எனக்கு அவ்வளவு தூரம் நடக்கிறது வந்து பாடி பெயின் கொடுக்கும் அப்படிங்கிறவங்க சிற்றருவியை சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு அறப்பளீஸ்வரர் கோயில வழிபட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அதுல நான் இந்த பழக்கடையில அத்திப்பழம், கொய்யா பழம், பலாச்சோலை, மாங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். நான் கொல்லிமலையில எங்க தங்கியிருந்தேன், அடுத்து எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் போனேன் அப்படிங்கறத என்னுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.